हाई फ्रेंड्स वेलकम टू टीएनपीएससी वागई सूडु இன்னைக்கு செஷன்ல நம்ம மே 15 க்கான கரண்ட் अफेयर्स பார்க்க போறோம் வாங்க செஷனுக்கு போலாம் ஃபர்ஸ்ட் உலகளாவிய விவரங்களை பார்க்கலாம் உலகின் மிகப்பெரிய பூ எந்த நாட்டில பூத்திருக்கு அப்படினா பெல்ஜியம் அந்த பூவோட தாவரவியல் பெயர் அமார்போஃபாலஸ் டைட்டனம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க அமார்போஃபாலஸ் டைட்டனம் இது 72 மணி நேரம் வந்து மலர்ந்த நிலையிலேயே இருக்கும் அடுத்து இந்தியாவிய விவரங்களை பார்க்கலாம் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்ற திட்டம் எந்த ஆண்டுக்குள் முழுமையாக அமல்படுத்தப்படும் அப்படினு சொல்லிருக்காங்க அது அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் அடுத்து இதுவரை கொரோனா தொற்று இல்லாத மாநிலம் எது அப்படினா சிக்கிம் முதல்வர் வந்து பிரேம் சிங் தமாங் அடுத்து 20 லட்சம் கோடி மதிப்பிலான சிறப்பு ஊக்குவிப்பு திட்டங்களால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7.9 நிதி பற்றாக்குறை என எந்த வங்கி அறிவிச்சிருக்கு அப்படினா SBI அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐநாவுக்கான இந்திய தூதராக யார நியமிச்சிருக்காங்க அப்படினா TS திருமூர்த்தி அடுத்து இந்திய சீன எல்லையில உள்கட்டமைப்பு வசதிகள் வேகமாக மேம்படுவதற்கான பணி தொடங்கியுள்ளது அப்படினு ராணுவ தலைமை தளபதி MM நரவனே தெரிவிச்சிருக்காங்க அடுத்து தமிழ்நாட்டில நடந்த விவரங்களை பார்க்கலாம் கொரோனா தொற்று காரணமாக தமிழகத்தின் பல்வேறு துறைகள் மற்றும் பாதிப்புகளை ஆராய சி ரங்கராஜன் அப்படிங்கறவங்கள நியமிச்சிருக்காங்க ரங்கராஜன் குழுவுல மொத்தம் 23 பேர் இருக்காங்க ரங்கராஜன் மற்றும் அந்த 23 உறுப்பினர்கள் சேர்ந்து 3 மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளனர் அடுத்து சமீபத்தில் சிறப்பு கண்காணிப்பு குழு நியமிக்கப்பட்ட புலிகள் காப்பகம் எங்க இருக்கு அப்படிን பார்க்கறப்ப கலக்காடு முண்டந்துறை இது தமிழகத்தின் முதல் புலிகள் காப்பகம் இது 1988 ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இது எங்க இருக்கு அப்படினா திருநெல்வேலி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு அடுத்து விளையாட்டு விவரங்களை பார்க்கலாம் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் நாட்டின் உயரிய விருதான அர்ஜுனா விருது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க நாட்டின் உயரிய விருது அர்ஜுனா விருது இது BCCI அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா யாருக்கு பரிந்துரை செஞ்சிருக்கு அப்படினா ஷிக்கர் தவான் மற்றும் ஜாஸ்பிரீத் பும்ரா இவங்க இரண்டு பேருக்கும் தான் BCCI வந்து பரிந்துரை செஞ்சிருக்கு அடுத்து விளையாட்டு துறையில சிறந்த பங்களித்தவர்களுக்கு ராஜீவ் கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா விருது இந்த விருது வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு துறையில் சிறந்த பயிற்சியாளர்களுக்கு தரப்படும் விருது துரோணாச்சாரிய விருது அடுத்து தினங்கள் மே 15 சர்வதேச குடும்பங்களின் நாள் அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலிஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க முக்கியமா செஷன் பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் நிச்சயமா நாங்க வேல்யூ பண்ணுவோம் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட நாளைக்கு மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்